ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழறிஞர்களுக்கும் இன்னைய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த இந்திய விசஸ் இங்கிலாந்து வார்ம் அப் மேட்ச்சில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டில் டாஸ் வெற்றி பெற்ற விராட் கோலி பந்து வச்சு தேர்வு செஞ்சாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆடிய இங்கிலாந்து அணியில் ராய் மற்றும் ஜாஸ் பட்லர் ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேராக இறங்கினாங்க. இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் 36 ரன் அடிச்சிருக்கும் போது 3வது ஓவரில் 4வது பாலில் முதல் விக்கெட்டை பட்லர் விக்கெட் ஆனாங்க. 13 பாலுக்கு 18 ரன் அடிச்சிருக்கும் போது சமி போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார் பட்லர். அதுக்கப்புறம் வந்து மலன் சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாலும் 5வது ஓவரில் 3வது பாலில் 47 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட்டாக ஜேசன் ராய் விக்கெட் ஆகிட்டாங்க. 13 பாலுக்கு 17 ரன் அடித்து சமி போட்ட பாலில் பும்ராட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் மெலன் 9வது ஓவரில் 2வது பாலில் 77 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. மெலன் இந்த போட்டில் 18 பாலுக்கு 18 ரன் அடிச்சிருந்தாங்க. அடுத்ததான் அந்த அணியுடைய 4வது விக்கெட்டாக 14வது ஓவரில் 5வது பாலில் 129 ரன் இருக்கும்போது லிவிங்ஸ்டன் விக்கெட் ஆகிட்டாங்க. லிவிங்ஸ்டன் மற்றும் பேஸ்ட்ரோ மிக சிறந்த ஆட்டம் கொடுத்தாங்க. லிவிங்ஸ்டன் 20 பாலுக்கு 30 ரன் அடிச்சிருக்கும் போது சமி போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் மிகவும் அதிரடியாக விளாந்த பேஸ்ட்ரோ அவர்கள் 36 பாலுக்கு 49 ரன் அடிக்கும் போது பும்ரா போட்ட சூப்பரான ஏக்கரில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் வந்த மோயின் அலி அவர்கள் ஐபிஎல் ஃபார்மில் வேறு லெவலில் விளாண்டார். ஸோ அவர் இந்த போட்டில் 20 பாலுக்கு 43 ரன் அடித்தார். 4 பவுண்டுகள், 2 சிக்ஸர்கள், 215 கிட்ட அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. ஸோ இதனால் இங்கிலாந்து அணி 20 ஓவர் முடியல 5 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்திய அணி சார்பில் ராகுல் சகால் மற்றும் பும்பும் பும்ரா 1 விக்கெட்டும் முகமது சமி 3 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 120 பாலுக்கு 189 ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி களமிறங்கினாங்க. இந்திய அணி சார்பில் கேஎல் ராகுல், ஈசான் கிஷன் ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேராக இறங்கினாங்க. இதில் கேஎல் ராகுல் பவர் பிளேயில் வேறு லெவலில் தும்சம் பண்ணார். ஸோ அவர் தான் இந்திய அணி வெற்றி பெற முக்கிய காரணம். ஏன்னா அவர் பவர் பிளேயில் ரொம்பவே அதிரடியாக விளாண்டார். ஈசான் கிஷன் ஒரு பக்கம் தடுமாறிட்டுருக்க கேஎல் ராகுல் தான் சூப்பராக விளாண்டார். இருந்தாலும் அவர் பவர் பிளே முடிஞ்சு 8வது ஓவரில் 2வது பாலில் 82 ரன் இந்திய அணி இருக்கும்போது முதல் விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. கேஎல் ராகுல் இந்த போட்டில் 24 பாலுக்கு 51 ரன் அடித்தாங்க. 6 பவுண்டுகள், 3 சிக்ஸர்கள் அடங்கும். 212 கிட்ட கேஎல் ராகுலுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. மார்க்குட் போட்ட பாலில் மொயின் அல்ட்டை தவறான ஷாட் ஆடி கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் வந்த விராட் கோலி ஈசான் கிஷன் பார்ட்னர்ஷிப் மிக சிறந்த பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு. ஈசான் கிஷன் ஒரு பக்கம் அதிரடியாக விளாட கோலி கொஞ்சம் தடுமாறினால அவர் 12வது ஓவரில் 4வது பாலில் 125 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. விராட் கோலி 13 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது லிவிங்ஸ்டன் போட்ட பாலில் ஆடில் ரஷீத்தை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ரொம்பவே அதிரடியில் விளாண்ட ஈசான் கிஷன் 70 ரன் அடித்ததுக்கப்புறம் இந்திய அணி வீரர்கள், ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், உள்ளே வந்துட்டு ரிட்டையர்கட் ஆயிரம்னு சொல்லி அவரை உள்ளே அனுப்பிட்டாங்க. ஸோ ஈசான் கிஷன் 46 பாலுக்கு 70 ரன் அடிச்சிருந்தாங்க. 7 பவுண்டுகள், 3 சிக்ஸர்கள் அடங்கும். இதில் 152 கிட்ட ஸ்டேக் இருந்துச்சு. அதற்கப்புறம் சூரியகுமார் யாதவ் 8 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது 17வது ஓவரில் 3வது பாலில் 168 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து கார்த்திக் பாண்டியா, ரிஷப் பாண்டியா இவங்க ரெண்டு பேருமே மேட்சை முடிச்சிட்டாங்க. இந்த போட்டில் ரிஷப் பண்ட் 14 பாலுக்கு 29 ரன் அடித்தாங்க. கார்த்திக் பாண்டியா 10 பாலுக்கு 12 ரன் அடித்தாங்க. இந்திய அணி 18வது ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் அடித்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. இந்திய அணியுடைய பேட்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லலாம், பயிற்சி போட்டிகளெலாம் பார்க்காம கேஎல் ராகுல், ஈசான் கிஷன், ரிஷப் பண்ட் ரொம்பவே அதிரடியாக விளாண்டாங்க. அதனாலேயே 1 ஓவர் மிச்சம் வச்சு இந்த 192 ரன் அடிச்சிருக்காங்க இந்திய அணி. ஸோ இந்திய அணி பயிற்சி போட்டிலேயே வேறு லெவலில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்தியனுடைய பிளேயிங் லெவல் பாகிஸ்தானுக்கு எதிராக எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.